ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி சேவரி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக வீட்டில் உள்ள எளிய பொருட்களை வச்சுருந்து ஒரு சேவரி ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா திருவையாறு அசோகால்வாவும் புழுங்கல் அரிசி தட்டையும் தான் பார்க்க போகிறோம் திருவையாறு அசோக மூணு டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை வெத்து வானலியில் ரொம்ப கலர் மாறாமல் அதே சமயம் நல்ல மணம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டி வறுத்துக்கலாம் பயத்தம்பருப்பு வறுபட்டாச்சு நல்ல மணம் வந்தாச்சு கொஞ்சமாக கலர் மாறி இருக்குது போதும் இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்போ தான் இதுக்கு ஜீனி அளந்து போடுறதுக்கு தெரியும் அதனால் வேறு பாத்திரத்தில் அளந்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூனுங்கிறது ஒரு சின்ன கப்பில் அரைக்கப்பு இருக்குது இதுக்கு மூணு பங்கு தண்ணி விட்டு வேக வைக்கணும் ரெண்டு தடவை களைஞ்சிட்டு மூணு பங்கு தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இதை குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டாச்சு இப்போ எல்லாம் அடங்கி எடுத்து திறந்து பார்க்கலாம் இதை வெளியில் எடுத்துக்கலாம் பாயத்தம் நல்லா வெந்தாச்சு இதை ஒரு மிக்சியில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம் பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதில் பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் நெய்யை வடிச்சிட்டு முந்திரி பருப்பு எடுத்துட்டேன் இதில் ஒரு பத்து பன்னெண்டு கிஸ்மிஸ் சேர்த்து கிஸ்மிஸ் நல்ல கொஞ்சம் புஸ்ன்னு வரும் இல்லையா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இதில் பாதாம் பிஸ்தாலாம் கூட சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலை முக்கியமாக கலர் கலராக டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கிஸ்மிஸ் வறுபட்டாச்சு தனியாக எடுத்துகிட்டு இது மூணு டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அதை இந்த நெய்யில் வறுத்துக்கலாம் கிஸ்மிஸை நெய் வடிச்சிட்டு தான் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் இதில் சேர்க்கலை அதில் முதல்ல விட்டுருந்த நெய்யில் தான் இப்போ கோதுமை மாவு சேர்த்து வறுத்துக்கிறேன் கோதுமை மாவு கட்டி இல்லாமல் நல்ல மணம் வர வரைக்கும் இந்த நெய்யில் வறுபடணும் அந்த அளவு வறுத்துக்கலாம் கோதுமை மாவு மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு இப்போது இதை அரைச்சி வச்சிருக்கிற பயத்தம்பருப்பு விழுது அதில் சேர்த்து கோதுமை மாவோட நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கலாம் அதே சமயம் அந்த நெய்யில் இந்த பயத்தம்பருப்பு விழுது ரோஸ்ட் ஆகணும் அந்த அளவுக்கு இதை ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுடலாம் பயத்தம்பருப்பு விழுதும் கோதுமை மாவும் சேர்ந்து நல்லா கலந்தாச்சு பயத்தம்பருப்பில் இருந்த ஈரப்பதத்துலேயே கோதுமை மாவு வெந்துடுத்து பாருங்க கன்சிஸ்டன்சி நல்ல திக்காக எடுத்து இப்போ பயத்தம்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதில் மூணு பங்கு ஜீனி சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் அரை கப்பு பயத்தம் பருப்பு இருந்தது அதனால ஒன்றரை கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன் இந்த அசோக்கா அல்வாக்கு ஜீனி நெய் எல்லாம் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீனி கூட குறைய இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டரை பங்கு ஜீனியும் சேர்த்துக்கலாம் இந்த ஜீனியோட சேர்த்து இது நல்லா கிண்டணும் கொஞ்சம் நேரம் அல்வானாலே கொஞ்சம் கிண்டணும் இல்லையா அப்பப்போ கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கணும் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் அசோக அல்வா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்த அளவுக்கு தெரியும் அது நம்ம சேனலில் நிறைய விதமான அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன் பாதாம் அல்வா திருநெல்வேலி கோதுமை அல்வா கிஸ்மிஸில் அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன் மாம்பழத்தில் அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன் கேரட் அல்வா பெசரட் அல்வா எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போது இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இந்த குங்குமம் பூ சேர்த்து நல்லா கலந்து ஒரு நிமிஷம் போல் கிண்டிக்கலாம் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் தெரியறது பாருங்க அது விடுற கிளிப்பிங் மிக்ஸாக ஆகிடுது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு தான் கிளறணும் ஒரேடியாக விடக்கூடாது இதுக்கு பாயத்தம்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே மாதிரி குறஞ்சது நெய் வேணும் அதை விட ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாம் இப்போது இது கையில் ஒட்டாமல் வரணும் இப்போது இதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு இந்த நெய் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கலாம் மொத்தம் நான் முக்கால் கப்பு நெய் எடுத்திருந்தேன் பாயத்தம்பருப்பு எடுத்த கப்பில் முக்கால் கப்பு நெய் எடுத்துருந்தேன் விட்ட நெய் கொஞ்சம் அப்சர்வ் ஆயாச்சு பேனில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டாமலே வருது இப்போது இதில் ஆஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இந்த ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கிண்டிட்டு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மிச்சம் இருக்குது அதையும் இதில் சேர்த்துடுறேன் இந்த குங்கும கலர் இதில் இறங்கி இதோட கலரே சூப்பராக இருக்கல நல்ல மணமாகவும் இருக்குது இப்போ இந்த நெய் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இல்லை விட்டுருந்த நெய் ஃபுல்லாகவே இதை அப்சர்வ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக நெய்யை வெளியில் விட ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம அசோகால் வரடியாக எடுத்து பாருங்க கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரும் அதுதான் கரெக்டு பதம் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்டியான திருவையாறு அசோக்கா அல்வா ரெடி எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காம இயற்கையான கலரில் அருமையான அல்வா டேஸ்ட்டு ரொம்ப ஜோராக இருக்கும் அது நான் கொஞ்சம் அளவாக கிண்டி காமிச்சிருக்கேன் இதையே நீங்கள் ஜாஸ்தி குவான்டிட்டியாக பெருமடங்காக பண்ணிக்கலாம் அதாவது ஒன் இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஒன் அண்ட் ஹாஃப் ஒரு பங்கு கோதுமை மாவு மூணு பங்கு பயத்தம்பருப்பு பயத்தம்பருப்புங் கோதுமை மாவும் சேர்ந்து கப்பு இருந்ததுன்னா ஒன்றரை கப்பு ஜீனி சேர்த்துக்கணும் பயத்தம்பருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒன்றே கால் பங்கு நெய் சேர்த்துக்கணும் இதுதான் கணக்கு மினிமமாக உள்ளது நீங்கள் அதுக்கு மேலே நெய் கூட குறைய விட்டுக்கலாம் ஜீனி கூட குறைய சேர்த்துக்கலாம் அதெல்லாம் அவங்க விருப்பம் ஆனால் அளக்கிறது எல்லாத்தையுமே ஒரே அளவில் அளக்கணும் அருமையான இந்த அசோக அல்வாவை யூஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த அசோக அல்வா இல்லாத தஞ்சாவூர் சைடு கல்யாணமே கிடையாதுங்களாம் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் ஒரு வேளைக்காவது ஸ்வீட்டாக இந்த அசோ அல்வா தான் பரிமாறப்படும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லா ராத்துலேயும் மாவும் இருக்கும் பயத்தம்பருப்பும் இருக்கும் ஜீனி இருக்கும் நெய் இருக்கும் ஸோ ஈஸியாக பண்ணலாம் புழுங்கலரிசி தட்டைக்கு இது இட்லி புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசியை நான் ரெண்டு தடவை கலஞ்சிட்டு தண்ணி முங்க மூங்க விட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை மிக்ஸியிலே கெட்டியாக அரைச்சிக்கலாம் ஆனால் நல்ல வழுமூணு அரைச்சிக்கணும் புழுங்கல் அரிசியை அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டேன் மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது கொஞ்சம் கூடி தண்ணி விட்டும் கூட அரைச்சிக்கலாம் மிக்சியில் இல்லாமல் கிரைண்டரில் போட்டும் அரைக்கலாம் நல்ல வழுமூனாக இருக்கணும் இந்த முறுக்குக்கெல்லாம் அரைப்போமே அந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போது இதில் நாலுக்கு ஒரு பங்கு வறுத்து பொடிச்சு சலிச்ச உளுத்தம்பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே மாவு படுத்தி பச்சரிசி முறுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன் அதில் உளுத்தம்பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதும் எப்படின்னு காமிச்சிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை பொடிச்ச பவுடரை சேர்த்துக்கிறேன் மிக்ஸிலே தான் பிடிச்சி இருக்கேன் கடலை பருப்பை ரெண்டு தடவை களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த தட்டைக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி பொடியாக நறுக்கின கருகைப்புல ஓராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் வேண்டான்னு நினச்சேன்னா இந்த தட்டையை பொறிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுருப்போம் இல்லையா அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசஞ்சுக்கலாம் இப்போது இது எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி இது ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட பிசஞ்சுக்கலாம் பச்சரிசி பட்சணத்தை விட புழுங்கரிசி பட்சணம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் மாவு ரெடி தட்டை தட்டலாம் இப்போ முதல்ல ஆஸ் யூஷுவல் சின்ன பிள்ளையார் வச்சுக்கலாம் தட்டை தட்டுறதுக்கு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வாழை எலையோ யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போது பிளாஸ்டிக் ஷீட்டில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு எலுமிச்சங்காய் அளவு மாவு எடுத்து தட்டையாக தட்டிக்கலாம் அஞ்சாறு தட்டை தட்டினதும் இதில் பீக்காவில் ஹோல் போட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் போய் உள்ளே கோத்துக்கும் இந்த தட்டையை ஒன்றுன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன் நல்லா காஞ்சாச்சு நல்லா காஞ்சதும் இந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணணும் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெந்த எடுக்கணும் புழுங்கல் அரிசி பட்சணம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இது முதல்ல தனியே மேலே எழும்பி வரும் அப்புறம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக விட்டு எடுக்கணும் தட்டை வெந்தாச்சு இப்போ அந்த எண்ணெயோட சில சலப்பெல்லாம் கூட அடங்கியாச்சு இந்த சமயத்தில் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு வடிச்சிட்டு எடுத்துடலாம் அடுத்த ஈடு போகிறதுக்கு முன்னாடி திருப்பி எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அப்புறம் தட்டையை ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணணும் இப்போ நம்ம கிறிஸ்பியான புழுங்கல் அரிசி தட்டை ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு பச்சரிசி பட்சணத்தை விட புழுங்கரிசி பட்சணம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் திருநெல்வேலி பக்கம்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாள் நல்ல கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும் டக்குன்னு உடச்சிடலாம் நம்ம சேனலில் புழுங்கல் அரிசியில் கை சுற்று முறுக்கு ரிப்பன் பக்கோடா சாதாரணமாக உள்ள வெள்ளை தேங்கோழல் அதே மாதிரி புழுங்கல் அரிசி சீடை எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கேன் வியூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டியானது இந்த தீபாவளிக்கு ரொம்பவே ஈஸியான இந்த அசோகா அல்வாவையும் இந்த புழுங்கல் அரிசி தட்டையும் கண்டிப்பாக வியூஎஸ் ட்ரை பண்ணி பாருங்கோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லா இராத்துலேயும் பாசிப்பருப்பும் இருக்கும் கோதுமாவும் இருக்கும் அதே மாதிரி இட்லி புழுங்கல் அரிசியும் இருக்கும் யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ